ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே, வணக்கம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் தாங்க வந்திருக்கோம். நம்ம வீட்டு பக்கத்தில் காதீம்ஸில் வந்து கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க, ஃப்ளாட் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. சரி, என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் தான் கிளம்பி போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் செப்பல்ஸும் இருந்ததுங்க. ஹீல்ஸ் இருந்தது, ஹை ஹீல்ஸ் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாட் செப்பல் இருந்தது, கட் ஷூ இருந்தது, ஷூஸ் இருந்தது. பட் இது எல்லாமே வந்து நியூவாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது எல்லாமே வந்துட்டு ஹோல்டு ஸ்டாக் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் கலர் ஃபேடான மாதிரியும் இருந்தது. நம்ம தான் வந்து பார்த்து சூஸியாக எடுக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் மோஸ்ட்லி எங்களோட சைஸு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்ற சைஸ்லாம் இருந்தது, என்னோடய சைஸும் பாப்பாவோட சைஸும் நம்பர் 7. ஸோ அதை தேடி தேடி எடுக்கிறதுக்குள்ளே எங்ககிட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் பாப்பா வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ செப்பல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலேஜில் வந்து ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி கேட்டால், ஸோ அது வந்து ஒரு சில செப்பல்லாம் வந்து புதுசாக இருந்த மாதிரியே இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் டக்கு டக்குன்னு கையில் எடுத்து வச்சு செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ கிளாஸில் வந்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஃப்ளாட் செப்பல்லாம் நிறைய மாடலில் இருந்தது, பட் எங்களோட சைஸில் இல்லை. அண்ட் இந்த செப்பல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ஒரு மாதிரி பேல் பிங்க் கலர். ஆனால் என்னோட சைஸ் கிடையாது, என்னோட ஒரு சைஸ் பெரிய சைஸ். ஸோ அவங்க வந்து 2 weeks கழிச்சு வாங்க, நிறைய திருப்பி கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பாப்பாக்கு எடுக்கணும், ஏன்னா வந்துட்டு நாங்கள் பீக்கில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். எப்பப்போ வந்து எந்தெந்த கடையில் எதாவது பார்க்குறோமோ பாப்பாக்காக நான் வந்து வாங்கி வச்சுட்டே இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அவள் இல்லாத நேரம் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் தான் நினப்பேன். சப்போஸ் நான் எடுத்துட்டு அவளுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நாங்கள் எடுக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பல் எடுத்தோம். ஸோ வந்துட்டு அது வந்து 500 போட்டிருந்தது ஒரு செப்பல், 575 ஏதோ போட்டிருந்தது. நான் ரெண்டு செப்பலுமே வந்துட்டு 550 கொடுத்து தான் எடுத்தேன். ஸோ ஃப்ளாட் ஆஃபர் இல்லையா, அதில் பாதி ரேட் கொடுத்து தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன், ஏன்னா பாப்பா வந்து 2 days வந்து காலேஜ் கிளம்ப போகிறா. ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாப்பா 2 நாளில் வந்து ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சியும் வர சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் 2 பேர் வரது வந்துட்டு அம்மாவுக்கு தெரியாது, அதனால் வந்து அம்மா எதுவுமே சமைக்கவே இல்லை. ஸோ அம்மாட்ட சொல்லிட்டு பரவாயில்லம்மா, பழைய குழம்புலாம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அட்ராசிட்டிஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்களே பாருங்கள். மேல எடுத்துரு, இல்ல நான் தப்பா வச்சுட்டேன். புது ரெசிபி சொல்ற மாதிரி என்ன ரெசிபி சொல்றீங்கன்னு எனக்கு இந்த மாதிரி எண்ணெயை ஊத்துங்க. நீங்க சொன்னது வந்து கலக்கிப்பா. ஆமா, தப்பாயிடுச்சு, அதனால இப்ப நான் மாத்துறேன். அதாவது கடாயில வச்சு செய்ய போற டிஷ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப வேற இப்ப வேற டிஷ் பண்ண போறோம். அம்மா அதாம்மா தோசைக்கல்ல. எண்ணெய் ஊற்றி
தயவு செஞ்சு இந்த ரெசிபியை பார்த்துட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. இது வந்து ஆக்சுவலி கலக்கிங்க. கலக்கி வந்து நான் வந்து எப்படி செஞ்சு பார்த்துருக்கேன்னா, நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது. முட்டை ஆம்லேட் ஊற்றி அதில் வந்து குழம்பு ஊற்றி பண்ணி தான் பார்த்துருக்கேன். பட் இவ வந்து என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அக்கா பாப்பாவா? ஃபைனலி முட்டை ரெடி ஆயிடுச்சு, வாசனை நல்லா தான் வருது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்புறோம். சாப்பிடும் போதெல்லாம் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாதுங்க. அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அக்காவோட பேத்தியை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோங்க. ஆக்சுவலி வந்துட்டு மதுவோட வெட்டிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வந்துட்டு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. பட் சீமந்தர் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் இருந்தது. பட் பிஃபோராகவே வந்து குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மி, 2 kg தான் இருக்கா. ரொம்ப குட்டி பாப்பா, கிட்டத்தட்ட 15 days கிட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பாப்பா இருந்தா. ஸோ அதனால் பாப்பாவை வந்து தூரத்தில் பார்த்துட்டு, ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தூரத்தில் பார்த்துட்டு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அக்காட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து அடிக்கடி நம்ம போயிட்டு நிறைய பேர் வந்து பார்க்கவும் கூடாது. பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரெண்டு பேரும் வந்து இப்போ ஒற்றுமையாக இருக்காங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாப்பா இருக்கிற வரைக்கும் தான். பாப்பா இல்லைனா வீடே அமைதியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்க மாட்டா. தம்பியை வந்துட்டு இவ இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போயிடுவா. ஸோ குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைல அடிச்சுக்கும் போது நமக்கு வந்து கடுப்பாக இருக்கும், எந்த நேரம் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சண்டை போடுறது ஒற்றுமையாக இருக்கிறதெல்லாம் ரசிச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆத்தி நம்ம கூட இருப்பா, அதுக்கப்புறம் அவள் வந்து காலேஜ் போயிடுவா, இவனை இப்போ வந்து +2 முடிச்சிட்டான். குழந்தைங்க வளர வளர நம்ம விட்டு நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்யூச்சரை நோக்கி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்லாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதெல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு படுக்க வரத்துக்குள்ளே ப்ரூசி வந்து எங்களோட இடத்த பிடிச்சிட்டான். ஏன்னா ஏசி ஓடுது இல்லையா, சார் வந்து சத்தமே இல்லாமல் வந்து படுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே அனுப்பிச்சிடுவோம். ஸோ நாங்களும் படுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.